இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே எல்லையில் நல்ல உறவு இருந்ததே இல்லை. அதிலும் குறிப்பாக கல்வான் மோதலுக்கு பிறகு எல்லையில் நிலை மோசமானது. இப்போது எல்லையில் முழுமையாக அமைதி திரும்பிவிடவில்லை. அங்கு இந்தியாவுக்கு மிக அருகில் உள்ள சீனா பல கட்டுமானங்களை மேற்கொண்டு வருகின்றது. அதிலும் திபெத்தில் எல்லைக்கு மிக அருகில் சீனா புதிய அணையை கட்ட திட்டமிட்டுள்ளது. கவலையை ஏற்படுத்துவதற்காக உள்ளது. சீனாவில் இருந்து வந்து கங்கையில் கலக்கும் துணை நதிகளில் ஒன்றில் சீனா இந்த அணையை கட்ட உள்ளது. சமீபத்தில் வெளியான சேட்டலைட் படங்கள் இந்த கட்டுமானத்தை உறுதி செய்தன. எல்லையில் ஏற்கனவே மோசமான சூழல் நிலவும் நிலையில் சீனாவின் புதிய அணை இந்தியாவிற்கு புதிய தலைவலியாகவே அமையும். இந்தியா, சீனா, நேபாளம் என்ற 3 நாடுகளின் எல்லையில் சீனா தன் அணையை கட்ட திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் மப்ஜா சாங்போ நதியின் நீரை சீனாவால் கட்டுப்படுத்த முடியும். சீனாவில் ஜாங்லுங் சாங்போ என்று அழைக்கப்படும் இந்த நதி அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் என்றும் அசாமில் பிரம்மபுத்திரா என்றும் அழைக்கப்படுகின்றது. உத்தரகாண்டின் கலாபாணி பகுதிக்கு எதிரே இந்த அணை அமைக்கப்பட உள்ள நிலையில் நதியின் போக்கை பாதிக்கும் இந்த கட்டுமானம் இந்தியாவின் நீர் வாய்ப்புகளை பாதிக்கும் என்று அதிகம். சமீபத்தில் வெளியான சேட்டலைட் படங்கள் நதியின் இயற்கையான பாதை ஏற்கனவே கட்டுமான நடவடிக்கைகளால் தடைப்படுத்தப்பட்டுள்ளதை காட்டுகின்றது. இதனால் இந்தியாவிற்கு ஆபத்து தான். எல்லையில் ஏற்கனவே இருதரப்புக்கும் இடையே மோசமான உறவு இருந்து வரும் நிலையில் சீனாவின் இந்த புதிய அணை கட்டுமானம் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் சிக்கலாக உண்டாக்கும் என்றே அஞ்சப்பட்டு வருகின்றதாம்.